வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் உங்கள் பழனி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிமென்ஸ் கம்பெனியோடைய 3RP1513 ஆண்டிலே டைமரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டைமர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு சீக்வன்ஸ் ஆன் ஆகி சம் டிலே கழித்து இன்னொரு சீக்வன்ஸ் ஆன் ஆகணுங்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஆண்டிலே டைமரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரில் ஸ்டாரில் மோட்டர் ஸ்டார்ட் ஆனாலும் சம் டிலே கழித்து டெல்டாவுக்கு கனெக்ஷன் மாறிக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி ஆண்டிலே டைமரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி வாங்க, இந்த டைமரை வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணணும், இதை எப்படி டைம் செட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் இதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டிலே டைமருடைய டெர்னல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய என்ன வோல்டேஜ் வச்சு இதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதனுடைய சைடில் பார்த்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமரை யூஸ் பண்ணி நம்ம 5லேருந்து 100 செகண்ட் வரைக்கும் டைம் டிலே வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு விதமான வோல்டேஜ் வச்சு ஆப்ரேட் பண்ணலாம். அதாவது A1 A2க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 240 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி A3 A2க்கு நடுவில் 24 வோல்ட் ஏசி ஆர் டிசி கொடுத்தோம் இந்த டைமரை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த டைமருடைய ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டெர்மினல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா A1, இந்த டெர்மினல் வந்து A2. ஸோ இதுக்கு நடுவில் வந்து 230 வோல்ட் கொடுத்தாலும் இந்த டைமர் ஆன் ஆகும். அப்படி இல்லைன்னா A3 24 வோல்டேஜ் ப்ளஸ்ஸையும் A2 மைனஸையும் கொடுத்தீங்கனாலும் இந்த ரிலே வந்து ஆப்ரேட் ஆகும். ஏதாவது ஒரு சப்ளை அப்ளை பண்ணி இந்த டைமரை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ரெண்டு விதமான சர்க்கியூட்லேயும் வந்து இந்த டைமரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இருக்கிற இந்த 15 டெர்னல் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இருக்கிற ரிலேவுடைய காமன் டெர்னல். அதே மாதிரி கீழே இருக்கிற 16 டெர்னல் வந்து NC டெர்னல், 18 வந்து NO டெர்னல். இதில் டைமரில் இருக்கிற ரிலே வந்து ஆன் ஆகாத டைமில் NC க்ளோஸ் ஆகும், NO ஓப்பன் ஆகும் இருக்கும். எப்போ இந்த ரிலே வந்து ஆன் ஆகுதோ அப்போ வந்து NC ஓப்பன் ஆகிட்டு NO வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வேலை செய்யுது. முன்னாடி வந்து 2 இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா எப்போனா இந்த சப்ளை கொடுக்குறோம்ல, எப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு சப்ளை கொடுக்குறோமோ அப்போ இந்த டைமர் வந்து எனர்ஜைஸ் ஆகிரும். ஸோ அந்த டைமில் இந்த இண்டிகேஷன் எரியும். இதில் செட் பண்ணியிருக்கிற டைம் டிலே கழித்து இதுக்கு இன்டர்னலாக இருக்கிற ரிலே வந்து ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த இண்டிகேஷன் வந்து நமக்கு எரியும். நெக்ஸ்ட்டு இதனுடைய கனெக்ஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்டரை வந்து கண்டினியூட்டி மோடில் போட்டுட்டு பவர் ஆன் பண்ணிக்கிட்டேன். இந்த மீட்டருடைய ஒரு ப்ராப்பை பார்த்தீங்கன்னா இந்த காமன் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று வந்து ஹேண்டில் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். இதை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த 16 NC பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வருது. அதே வந்து இந்த 18 வந்து NO பாயிண்ட்டுங்கிறதுனால கண்டினியூட்டி வரல. ஏன் இந்த மல்டிமீட்டரை வச்சு டெஸ்ட் பண்ணோன்னா, சம்டைம் வந்து இந்த இண்டிகேஷன் ரிலே ஆன் எரிஞ்சாலும் கூட இங்கே வந்து கான்டாக்ட்ஸ் வந்து சரியாக மாறாது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை அந்த மாதிரி டைமில் இந்த டைமரை எப்படி செக் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மல்டிமீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய டைமிங்கை வந்து ஒரு 30 செகண்டுக்கு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 30 செகண்ட் வந்து டைம் செட் பண்ணியாச்சு. அதாவது 20-க்கும் 40-க்கும் நடுவில் வந்து 30 செகண்ட் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்தது இதை சப்ளை ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்ளையை வந்து ஆன் பண்ணுறேன். எப்போ நான் ஆன் பண்ணுறேனோ அதுலேருந்து கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ சப்ளை ஆன் பண்ணிவிட்டால் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் வந்து எரியுது. அதாவது டைமர் வந்து எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா NC வந்து NCயாக தான் இருக்கும், NO வந்து NOவாக தான் இருக்கும். முப்பது செகண்ட் டைம் டிலே கழித்து பார்க்கலாம். இப்போ 30 செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலே வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த NC வந்து ஓப்பன் ஆகிருக்கும், கண்டினியூட்டி வரல. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த NO பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வருது. ஸோ அப்போ இந்த டைமர் வந்து கரெக்டாக இருக்குது, நல்லா இன்டர்னலாக இருக்கிற ரிலே வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து இதில் வந்து 2 லேம்பை கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 லேம்ப் எடுத்துகிட்டு 230 வோல்ட் லேம்ப்பு, இந்த ரெண்டோட நியூட்ரல்லையும் லூப் பண்ணி கொண்டாந்து இந்த ரிலேவோடைய நியூட்ரல், அதாவது இந்த MCBலேருந்து வர நியூட்ரலோட கொடுத்துட்டேன். A1 இருக்கிற ஃபேஸ் எடுத்து இதனுடைய காமன் பாயிண்ட்டுக்கு வந்து 230 வோல்ட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த T30 வோல்ட் தான் ரிலே வழியாக அந்த லேம்புக்கு வரும்.
ஸோ இதில் இருக்கிற அடுத்து என்சி பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேம்ப் க்ரீன் லேம்ப்பு கொடுத்துட்டேன். என்ஓ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெட் லேம்ப்பு கொடுத்துட்டேன். எப்போ வந்து இதுக்கு சப்ளை எம்சிபி வந்து ஆன் பண்ணுறமோ அப்போ வந்து இது எனர்ஜைஸ் ஆயிரும். ஆயிரம் ஒன்று இந்த க்ரீன் லேம்ப் ஃபஸ்ட்டு ஆன் ஆகிடும். அப்புறம் எவ்வளோ டைம் டிலே செட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ டைம் டிலே கழித்து க்ரீன் ஆஃப் ஆயிரும், ரெட் ஆன் ஆயிரும். ஸோ அதை எப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலே வந்து ஆன் பண்ணுறேன். இதில் வந்து டைமிங் வந்து 20 செகண்ட் வந்து செட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறதுலேருந்து இதனுடைய கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா க்ரீன் லேம்ப் வந்து ஆன் ஆகிடுச்சு. அடுத்தது 20 செகண்ட் கழித்து இந்த க்ரீன் ஆஃப் ஆகிட்டு ரெட் ஆன் ஆகும். ஸோ அதை செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் ஆனதுனால இந்த க்ரீன் லேம்ப் ஆஃப் ஆகிடுச்சு, ரெட் லேம்ப் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதே தான் வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணும்போது இதே கான்செப்ட் தான். இந்த க்ரீன் இடத்துல ஸ்டார் கான்டெக்டர் இருக்கும், ரெட் இடத்துல வந்து டெல்டா கான்டெக்டர் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஸ்டாரில் ஸ்டார்ட் ஆகி டெல்டாவில் கொஞ்சம் டைம் டிலே கழித்து டெல்டாவுக்கு மாறிடும். இந்த ரெட் லேம்ப் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டே தான் இருக்கும், எது வரைக்கும்னா இந்த டைமருக்கு கொடுக்குற சப்ளையை வந்து டிஎன்ஏஜைஸ் பண்ண வரைக்கும். இப்போ டிஎன்ஏஜைஸ் பண்ணிட்டோம்னா ரெண்டுமே ஆஃப் ஆகிடும். மறுபடியும் எப்போ எனர்ஜைஸ் பண்ணுறீங்களா க்ரீன் லேம்ப் ஆன் ஆகும், மறுபடியும் டைம் கவுண்டிங் ஆகும், மறுபடியும் அந்த 20 செகண்ட் கழித்து இந்த க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும், ரெட் வந்து ஆன் ஆகும். 20 செகண்ட் ஆகிடுச்சு, க்ரீன் ஆஃப் ஆகிட்டு ரெட் ஆஃப் ஆகும். மறுபடியும் இந்த சப்ளை டிஎன்ஏஜைஸ் பண்ண வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஆன் டிலே டைமர் வந்து ரிப்பீட்டடாக வேலை செஞ்சிட்ருக்கோம். இதை வந்து 5 செகண்ட்லேருந்து 100 செகண்ட் வரைக்கும் எவ்வளோ டைமிங் தேவைப்படுதோ அவ்வளோ டைமிங் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டைமருக்கு வந்து ஏதாவது ஒரு டேக் நம்பர் கொடுக்கணுன்னா நம்ம டேக் நம்பர் கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எலக்ட்ரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.